2008 2009 என்ற காலகட்டங்களில் ஈழத்தாயகத்தில் எம்மின மக்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதை அப்படியே ரோஹிங்கிய மக்களுக்கு நடக்குது. தர்ம யுத்தம் எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தொடங்க என்ன நோக்கத்துக்கு தொடங்கப்பட்டதோ அதை நிறைவுற்றது, யுத்தம் முடிஞ்சிச்சு. அதில் நீதியை மட்டும் கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா நீதி அநீதியாக இருந்தால் எப்படி கேள்வி எழுப்பாமல் எப்படி இருக்க முடியும்? அதாவது அந்த ஆசிரியர்கள்லாம் தீக்குளிச்சு சாக வேண்டியதான். இப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவது ஆசிரிய பணியை விட்டு விலகி போயிடலாம். எல்லா மக்களையும் பயங்கரவாதிகளாக பார்ப்பதை எப்படி ஏற்பது? மொத்த மக்களுமே பயங்கரவாதிகளா? உயிரோடுவே மனிதர்களை வந்து அப்படியே சதைகளை வெட்டி பிளந்து கண்டம் துண்டமாக வெட்டி போடுவது, கொடுங்கொலை செய்வதை பார்த்து சகிக்க முடியல. நீதியரசர்கள்ங்கிறது மனிதர்களிலிருந்து, இந்த மக்கள் கூட்டத்திலிருந்து வந்தவங்க தான். வானத்திலிருந்து இறங்கி விட தேவதூதர்கள் அல்ல. இது ரொம்ப நாளாக கொண்டாடிட்டேன், அதில் சோர்ந்துட்டேன். மியான்மர் நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வாழ்கிற ரோஹிங்கியா முஸ்லீம் மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டினுடைய அரசு. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு வரலாற்று வாழ்விடமாக ராக்கையன் மாகாணத்தை கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இஸ்லாமிய மக்கள், அவர்களோடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இன்றைய பங்களாதேஷாக இருக்கிற அந்த நிலப்பரப்பிலிருந்து அங்கு சென்று குடியேறிய இஸ்லாமிய மக்களும் கலந்து உருவான இனம்தான் இந்த ரோஹிங்கியா இனம். ஆனால் அந்த மக்களை வந்து இன்றைக்கி நாடற்றவர்கள், அதாவது வாழ்விடமற்றவர்கள் என்று அவர்களை அடித்து துன்புறுத்தி பச்சை குழந்தைகளை நெருப்பிலிட்டு வறுத்து உயிரோடுவே மனிதர்களை வந்து அப்படியே சதைகளை வெட்டி பிளந்து கண்டம் துண்டமாக வெட்டி போடுவது, கொடுங்கொலை செய்வதை பார்த்து சகிக்க முடியல. சக மனித சாவை எப்படி சகித்து கொண்டு இருப்பது? இத்தனை நாடுகள் இருக்குது, மாந்தநேயம் பேசுகுது, மானுட பற்றை வலியுறுத்துது, ஆனால் இவ்வளோ நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குது. 50 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்குது. 2008 2009 என்ற காலகட்டங்களில் ஈழத்தாயகத்தில் எம்மின மக்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ அது அப்படியே ரோஹிங்கிய மக்களுக்கு நடக்குது. இதை தடுப்பதற்கு, அந்த மக்களை பாதுகாப்பதற்கு இவ்வளவு நாடுகள், உலக வல்லாதிக்க நாடுகளின் தலைவர்கள், மாந்தனிய பற்றாளர்கள் ஒருவர் கூட வரல, கண்டிக்கல. அது இந்திய தெற்காசியத்தில் மிகப்பெரிய துணை கண்டம். இன்றைக்கி திபெத்திய அகதிகளை ஏற்றிருக்குது, பங்களாதேஷிலிருந்து வந்த அகதிகளை ஏற்றிருக்குது இந்திய பெருநாடு. அப்போ அது மாதிரி இந்த மக்களை வந்து எல்லா மக்களையும் பயங்கரவாதிகளாக பார்ப்பதை எப்படி ஏற்பது? மொத்த மக்களுமே பயங்கரவாதிகளா? அந்த மக்களை அடைக்கலம் தராமல், ஆதரவு கேட்டு அண்டி ஒண்டி வந்திருக்கிற மக்களை அடைக்கலம் தராமல் மியான்மருக்கு திருப்பி ஏற்பது என்பது கொலைக்களத்திலே அவர்களை தள்ளிவிடுவது கொடுஞ்செயலுக்கு ஒப்பானது. அது போன்ற செயல் இது. அதனால் அது இந்த காந்தியின் தேசம், குறிப்பாக புத்தனின் பூமி, அந்த பூமி வந்து உயிர்களை கொள்வதே பாவம்ங்கிறார் புத்தர். அது காந்தி வந்து அகிம்சையை போதித்த ஒரு அண்ணல் காந்தியடிகளின் நாடு இது. அது ஆதரவற்று நிற்கிற மக்களுக்கு கரம் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது கடமை. அதனால் இந்திய பெருநாடு அண்டி ஆதரவு பெற்று வந்து நிற்கிற அந்த மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்கிற கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். தர்ம யுத்தம் எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தொடங்க என்ன நோக்கத்துக்கு தொடங்கப்பட்டதோ அதை நிறைவேற்றது, யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஒரு வித பொய் தான், அதாவது பொய் சொல்றதுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அப்ப மட்டுமா சொன்னாங்க? பல ஆண்டுகளா பொய் தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க மக்கள்கிட்ட. அது புதுசா ஒண்ணும் இல்லையே, அதுல என்ன பொய் தானே சொல்றாங்க அவங்க. ஓபிஎஸ் வந்து நல்ல தலைவர், எங்களை மாதிரி நல்ல தலைவர்களை வந்து ஆசிரியர்கள் உருவாக்குறதுக்கு போராடணும்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு அவர். அதான் அந்த ஆசிரியர்கள்லாம் தீக்குளிச்சு சாக வேண்டியதான். இப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவது ஆசிரியர் பணியை விட்டு விலகி போயிடலாம். நீதிபதிகள் நிரந்தர விடுதலை வச்சிருக்கிறவங்களை வந்து கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அச்சுறுத்துற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணாலும் மேலே நடவடிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று நம்ம என்ன நினைக்கிற, நீதியரசர்கள்ங்கிறது மனிதர்களிலிருந்து, இந்த மக்கள் கூட்டத்திலிருந்து வந்தவங்க தான். வானத்திலிருந்து இறங்கி விட தேவதூதர்கள் அல்ல. ஜனநாயக நாட்டில் எல்லாமே விமர்சனத்துக்கு உரியது, கேள்விக்கு உள்ளாகிறது தான். அதில் நீதியை மட்டும் கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா நீதி அநீதியாக இருந்தால் எப்படி கேள்வி எழுப்பாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதி அதை சிறைப்படுத்துவது, தண்டிப்பதுங்கிறது கொடுமையான சர்வாதிகார ஒடுக்குமுறை. அப்படி தான் பார்க்கணும் நம்ம. நாம் என்ன கேள்வி எழுப்புகிறோம்? தொட்டதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாடு இது. சட்டமன்றம், பாராளுமன்றத்தை எல்லாவற்றிலும் நீதிமன்றம் தலையிடுது. காவிரி நதி நீராக நாங்கள் அங்கே போண்டியிருக்கு, முல்லை பெரியாரும் அங்கே போண்டியது இருக்குது, ஜல்லிக்கட்டும் அங்கே தான் போண்டியது இருக்குது. அப்போ இப்போ எல்லாமே அங்கே தான் போக வேண்டியது இருக்குது.
அப்படின்னா பாராளுமன்றம் இதற்கு, சட்டமன்றம் இதற்கு, அதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தேர்தல் இதற்கு. இப்போ அரசு என்ன செய்யுதுன்னா, பாராளுமன்றத்தில் ஒரு விவாதத்துக்கு வரமாட்டுது, வரி ஒரே வரி விதிக்கலாமா இல்லை நீட்டு தேர்வு அவசியமா அப்படின்னா பல கட்சிகள் இருக்கிற இடத்துல அது விவாதத்துக்கு வரும், அது எதிர்ப்பு வரும். அதனால் நேரடியாக அதை நீதிமன்றத்துக்கு தள்ளிவிட்டுது. தனது வாயால் சொல்லாமல் நீதி அரசர்கள் மூலம் சொல்ல வச்சு, பா நாட்டின் உயர்ந்த நீதியை நீ எதிர்க்கிறியா அப்படின்னு எனக்கு அநீதி இழைக்கப்படும் போது நான் யாராக இருந்தாலும் எதிர்த்தேன் அவன் பேசித்தேன் அவன். இதே நீதிமன்றம் விமர்சனமாக நம்ம பார்க்கணும், ஜனநாயகத்தின் குரலாக பார்க்க வேண்டியது, உரிமைக்கான குரலாக பார்க்க வேண்டியது தானே, அதை நான் ஏற்கலாம். தமிழகத்தில் உள்ள ரோஹிங்கியா முஸ்லீம்களை தமிழக அரசு என்ன பண்ணும், பா இது பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லும் போது இங்கிருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அது தேவையில்லை. இப்போ எங்கள் இதிலேயே இப்போ எங்கள் மக்கள் வந்து நமது மக்களையும் நம்ம தாய் நிலத்தில் ஏதிலிகளாக தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து சிறப்பு கண்காணிப்பு படை இருக்குது, உளவுத்துறைகள் இருக்குது, நீ கியூ பிரான்ஞ்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து அந்த முகாமுக்குள்ளே போக முடியாது, என் மக்களுக்கு ஒன்றா கூட நான் போக முடியாது. நான் போனால் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், என்ன பேசினார் அப்படின்னு அந்த அவங்கள பிடிச்சி சித்திரவதை செஞ்சு கொடுமைப்படுத்துறதுலாம் இன்னும் இருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பு வச்சுருக்கீங்க, உளவுப்படை வச்சுருக்கீங்க, காவல்படை வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் வச்சுருக்கும் போது அங்கே அந்த மக்களை கண்காணிங்க. அதில் ஒருத்தர் வந்து தீவிரவாதி இருக்கான், பயங்கரவாதி இருக்கான்னா அவனை தூக்குங்க, சிறைப்படுத்துங்க, தனிமைப்படுத்துங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆதரவு கேட்டு வந்து வாழ வழி இல்லாமல் நிற்கிற ஒரு ஒரு கூட்டத்தை வந்து அது மொத்தமாகவே பயங்கரவாதின்னு சொல்கிறது எப்படி? பச்சை குழந்தை, இடுப்பில் இருக்கிற குழந்தை, வயிற்றில் இருக்கிற கரு, அதெல்லாமே பயங்கரவாதி. 80 வயசு முதியவர் எல்லாமே பயங்கரவாதிகள். அப்போ அப்படி பார்க்குறத அது மனிதனை மற்ற கொடுஞ்செயலாக தான் நான் பார்க்குறேன். அது அதுதானே நம்ம அதை எப்படி ஏற்கிறது? அதனால தான் அதை நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், அப்படி ஒட்டுமொத்த மக்களையும் நிராகரிக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இந்த ரோஹிங்கிய மக்களுக்காக தனித்தனியாக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி வரும் கட்சிகள் ஒருங்கிணைந்து எதிரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக்கிற வழி இருக்கும் அது செய்யணும். இப்போ ஒருங்கிணைந்து செய்யணுங்கிறது ஒன்று, ஒவ்வொருத்தரும் அதே நோக்கத்தை வலியுறுத்தி பல்வேறு நாட்களில் பல்வேறு இடங்களில் செய்கிறதும் ஒன்று. இப்போ பல அமைப்புகள் செய்கிறாங்க. 2015 நான் மட்டும்தான் செஞ்சோம், வேறு யாரும் செய்யலை. அப்போ இந்த பிரச்சனை இதே மாதிரி தீவிரம் அடைஞ்சு, அப்போ யார் அதை கண்டுகொள்ளலை? ஏன்னா பெரும்பாலான நாடுகள் வந்து அதை ஒரு பிரச்சனையாகவே பார்க்கல. அது என்னென்னா அவன் ஜாகிறான் எனக்கு இல்லைன்னா, நாளைக்கு நானும் ஜாகும்போது இதே தான் நடக்குது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் என் தாய்நிலத்திலையும் இந்த மாதிரி எங்களுக்கு உடமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கதிராமங்கலம் நெடுவாசலில் என்ன நடக்குது? இதே தான் நடக்குது. இது நாடங்களும் பரவுவதற்கு எவ்வளோ நாள் ஆயிரும்? 45 கிராமங்களை நீங்கள் பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக அறிவிக்கிறீங்க, அங்கே இருக்கிற மக்கள் போராடினா இதே மாதிரி தான் அடித்து விரட்டுவீங்க, வாழ்விடத்தை இழந்துட்டு நாங்கள் ஓடணும். உலகத்தில் இங்கே பாருங்கள், பனிக்கரடியினை அழியுதே காப்பாற்றணுங்கிறீங்க, யானைகள் 1500 தான் இருக்குது, இந்த வகை யானைகளை அறியுது இதை காப்பாற்றணுங்கிறீங்க, நீர் யானைனா அழியுது காப்பாற்றணுங்கிறீங்க, புலிகள்லாம் அழியுது அதை சேஃப் டைக்கர்ஸுங்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சக மனிதன் ரத்தம் சதையும் எலும்பும் கனவும் கண்ணீரும் பசியும் உறக்கம் இருக்கிற சக மனிதன் செத்துக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றணும்னு ஏன் இந்த நாடுகள் முன்வரலை? ஏன் இவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க ஒருவேளை நேபாளிலிருந்து அடிபட்டு இந்துக்களாக அகதிகளாக வந்தாங்கன்னா இப்படி பேசுமா அந்த அரசு? இஸ்லாமியர்களுக்காகவே அந்த இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே நிராகரிக்கப்படுவதாக தான் நான் அதை பார்க்குறேன். அதனால தான் இதை நாங்கள் இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மதத்துக்கென்ற உயிரோ ஒரு சாதிக்கின்ற ஒரு உயிர் கிடையாது. அறிவுக்கு வந்து 1 மாதம் பரவல் எக்ஸ்டன் பண்ணுறாங்க, அதை நாங்கள் கேட்டிருக்கோம். அது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து குயில்தாசன் அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்குது, மருத்துவர்கள் அதை பரிந்துரைக்கிறாங்க. இப்போ அவருடைய தம்பியுடைய சிறை விடுப்பு முடிய போகுது, அந்த சூழலில் அறுவை சிகிச்சை செய்கிற அந்த சூழலில் அப்பா கூட தம்பி இருப்பது சரியானது. எந்த நோக்கத்துக்காக விடுப்பு கொடுக்கப்பட்டதோ அது வந்து இப்போ அவர் திரும்பி சிறைக்கு போனால் நிறைவேறாது. அதனால தான் அரசுக்கு அன்போடு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், கூட 1 மாதம் அந்த அவருக்கு சிறை விடுப்பு நீட்டிக்க வேணும் என்று. அதை அரசு பரிந்துரைத்து செய்யும்னு நாங்கள் நம்புகிறோம். அது செய்யும்போது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப நன்றி, அது வந்து அது பாராட்டத்தக்கது. சார், அண்மையில் நீங்கள் பெரியார் பிறந்த நாளை கொண்டாட மறுக்கிறது எப்படி? நிறைய விமர்சனங்கள் இருந்தாங்க. இது ரொம்ப நாளாக கொண்டாடிட்டேன், அதில் சோர்ந்துட்டேன்.